வேலைக்காக உமக்கு நன்றி ஒரு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த நாளை நிறங்களுக்கான செய்ததுக்காக நன்றி. இந்த வேத பகுதியை வாசிக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் அன்று எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆமேன். இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டிய, நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 10 அதிகாரம். உங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது தாழ்மையும், தூரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 3, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. 5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்படியை சிறைப்படுத்துகிறவர்களுமாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமை நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். 7, வெளிச்ச தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துக்குரியவன் என்று நம்பினால் தன் கிறிஸ்துக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குறதற்கல்ல, உங்களை ஊண்ட கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் விற்கப்படுவதில்லை. நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசன அற்பமாய் இருக்கிறது என்கிறார்களே. 11, அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் பொழுது எழுதுகிற நிருபங்களால் வான வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் பொழுதும் கிரியையினாலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. 13, நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்த திட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்த பகிர்ந்த அளவின் பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்துட்டாதவர்களை நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோம். எங்கள் அளவை அளந்து மற்றவருடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆயிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்களுடைய அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தியடைவோம் என்ற நம்பிக்கையாக இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறோன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அதிகாரம் 11:1 என் புதியனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்திருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 4, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றார்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன்.
நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்குள்ளே நாங்கள் வெட்கப்பட்டிருக்கிறோமே, வெளிப்படப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ என்று உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போது ஒருவரையும் நான் வருத்தப்படுவதில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறையை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று எண்ணிலுள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சம்மதம் தேடுகிறவர்கள் சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். 14 அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின்றதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். 16 பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவன் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்ற சொல்லாமலும் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தீனனை போல சொல்லுகிறேன். 18 அநேகர் மதிய மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அப்படி அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தர மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். 6 வந்த மோசங்களும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் போய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். தமஸ்கு பட்டணத்து அரோத்தா ராஜாவினிடத்தில் சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிருந்து மதில் வழியாய் இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்புவினேன். 12:3 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகலும் கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3 வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் தானே சரீரத்திற்கு புறம்பே இருந்தான். இன்னும் அதை அறியன் தேவன் அறிவார்.
அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல, ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதுக்கும் கென்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும், சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு வீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியினாலும் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகாபிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாக இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாக இருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டதென்றாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படியாகட்டும். நான் உங்களுக்கு பாரமாக இருக்கவில்லை, ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனோ? நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாய் உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? தீர்த்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீர்த்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவிய உடையவர்களாய் ஒரே அடிசுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ? நான் என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ வேண்டும்? மறுபடியும் நான் வரும்பொழுது என் தேவன் உம்மிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமபகாரத்தையும் விட்டு மனந்திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். அதிகாரம் 13. இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2 உங்களிடத்தில் இருந்த பொழுது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்து உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனரல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். 4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டவராய் என்றும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்பதும். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோ
நுழைந்து உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நாங்களும் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறியீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனந்த ஆனதால் இடித்து போடவில்லை, ஊண்ட கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் பொழுது கண்டிதத்தும் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த மத்தத்தோட வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்களோ எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். அது நான்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நாம் செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை விலைக்கு அவமை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை மயப்படுத்துகிறாங்க தாவே. எங்கே இரண்டு மூன்று பேர் ஒரு மனதோடு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நாம் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சிலராக இருந்தால் அப்படின்ற கடன் கூட இருக்க வேணுமா செபிக்கிறாங்க தாவே. இன்னும் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு பிள்ளைகளுக்குள்ளே தேவன் கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறாங்க தாவே. ஹலேலூயா ஆண்டவர், ஸ்தோத்ராப்பா. அப்பா அநேகர்கள் ஆண்டவர் இதை வாசிப்பார்கள். சிலர் வாசிக்க தெரியாமல் இருந்தாலும் காதால் கேட்டு இந்த வசனங்களை ஊனை பிரயோஜனப்படுத்த கத்த கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறாங்க தாவே. அப்பாவுமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரண்டு ஒரு சுத்தமுள்ள தேவனை நாங்கள் தொழுது கொள்ள கத்திரி எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நேர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்களேப்பா, அதுக்கு நன்றி ஆண்டவர். அநேகர் ஆண்டவர் இதை பின்பற்ற கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரை. விட்டு விலகாதபடி கத்த கிருபை செய்ய வேணுமா செபிக்கிற ஆண்டவரை. அப்பா காலையிலிருந்து உண்மை மயப்படுத்தி கொண்டு மீது காரியங்களை செய்ய கத்தர் கிருபை செய்யுங்க. பலவீனத்தில் உங்களுடைய பலத்தை கொண்டு காத்துக்குளிர தேவன் ஆண்டவர், அநேகர்கள் காலையில் எழும்ப வேண்டும் என்றால் எங்களுக்கு ரொம்ப வயல் பலவீனம் டயர்டு இப்படியெல்லாம் பல சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனாலும் இதுலேருந்து கத்தாவை எழும்பி நிற்க கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரை. நீங்கள் வல்லவராக இருக்கிறீர்கள் கத்தாவை. நீர் ஆண்டவரை பலமுள்ள தேவனாக இருக்கிறீர்கள் கத்தாவை. அதை நம்பி விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் எழும்பி நிற்க கத்த கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறாங்க தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரை, இனிமீது இருக்கான நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளட்டும் கத்தா. போக்கில் வரத்தில் எல்லாவற்றையும் தேவன் காத்துக்கொள்ள வேணுமா செபிக்கிற ஆண்டவருக்கு. வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறாங்க தாவே. இன்னும் ஆண்டவர் இந்த மழையின் நாள் ஆண்டவர் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறாங்க தாவே. எவ்வளோ பேர் ஆண்டவர் படுக்க முடியாதபடி ஆண்டவர் ஸ்தோத்திர ஆண்டவர் வீட்டில் தண்ணி ஆண்டவர் இந்த தண்ணியின் மத்தியில் ஆண்டவர் அவதிப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவர். ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காகவும் தேவன் ஆண்டவர் ஒரு வழியை திறக்க வேணுமா செபிக்கிறாங்க தாவே. சீக்கிரத்து இந்த தண்ணிகள் வற்றி போக என்ன ஆண்டவர் இந்த கிருபை செய்யுங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவம்முடைய பிள்ளைகளை நீர் சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். எந்த விதமான நோய் நொடிகள் எதுவும் இல்லாதபடி காத்துக்கொள்ள வேணுமா செபிக்கிறாங்க தாவே. இன்னும் ஆண்டவர் நாம மயப்பட கத்த கிருபை செய்யணும். எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் கத்தனை சந்திக்க வேணுமா செபிக்கிறாங்க தாவே. கடன் பிரச்சனையில் இருக்க பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க வேணுமா செபிக்கிறாங்க தாவே. ஸ்தோத்திராண்டு வர தேவா தேவனையுமே ஸ்தூத்திரம் ஸ்தூ. வறுமையில் இருக்க பிள்ளைகளுக்கு வருமானத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. ஆண்டு ஒரு நோய் நாள் ஆண்டு ஒரு பாதிப்பட்டிருக்க ஒரு பிள்ளைகளுக்காகவும் அதிலிருந்து கத்தர் விடுதலை கொடுக்க வேணுமா செபிக்கிறேங்க தாவே. பல கொள்ளை நோய் நாளில் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கத்தர் ஆண்டு ஒரு கண் நோக்கி பாருங்க ஆண்டு ஒரு ஸ்தூத்திரம் அப்பா. அப்போண்ட கரம் கூட இருக்கட்டுங்க தாவே. இன்னாண்டு திருமணமாகி திருமணமாக குழந்தைகள் இல்லாத பிள்ளைகளுக்காக திருமணம் ஆகாதவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறேங்க தாவே. ஆண்டு ஒரு பல
கர்த்தாவே, ஆண்டவரே பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பாண்டு கெட்ட பழக்கங்கள்லாம் கர்த்தர் விடுதலை கொடுக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே ஆண்டவர் தொழுதுகொள்ள கர்த்தர் இந்த நாட்கள் அவங்களை ஆயத்தப்படுத்த வேணுமா செபிக்கிறான். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இயேசுவே நீ ஜீவன் உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். தேவனே உம்முடைய நாமத்தை ஆண்டவர் என்ன பிரஸ்தாவப்படுத்தும் கர்த்தக்கரி விஷயங்க எல்லாம் உம்முடைய கருத்தில் தருகிறேன். இயேசுமில் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யிருக்கும் பிசாசை இயேசு கிறிஸ்து நாம் நல்ல கட்டுகிறோம், ஆமேன்.